என்ன மச்சான், சாப்பிடாம இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு திருநெல்வேலி கட்ட ஆஃபீஸ்க்கு ஃபைல்லாம் முடிச்சு அனுப்பணும். அதான் ரீடிங்லாம் என்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, ஏன் மச்சான், இதெல்லாம் கம்ப்யூட்டர்லேயே டைப் பண்ணலாமே, இன்னும் ஏன் உட்காந்து கையிலே எழுதிக்கிட்டு இருக்கீங்க? டைப் பண்ணலாம் தான், நானே கைப்பட எழுதி கொடுத்தாதான் எனக்கு முழு திருப்தியாக இருக்கும். ஓ, ம், அப்படியே டைப் பண்ணி தான் ஆகணும்னா எல்லா வேலையும் முடிச்சக்கப்புறம் அசிஸ்டண்ட்டை கொடுத்துறோம்னா அவங்க டைப் பண்ணி முடிச்சிருவாங்க, அவ்வளோதான். ஓ, அப்போ சரி மச்சான். மாப்பிள, நீங்கள் சாப்பிட்லையா? இல்லை மச்சான், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்போ ஏன் சாப்பிடலான்னு கேட்க மாட்டீங்களா? ஓ, நீங்களே சொல்லுங்க. மனசு சரியில்லை மச்சான், அதான் பசிக்கல. ஏன், என்னாச்சு? சத்யா கூட சண்டை? சத்யா கூட எனக்கு எதுக்கு சண்டை வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், எல்லாம் நம்ம வீட்டை பத்தின கவலை தான் மச்சான். எப்படி கௌரவமா வாழ்ந்த குடும்பம் இது, ஊருக்கே சோறு போட்ட வீடு இது. இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு சோதனை வரணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நம்ம வீட்டில் இத்தனை பேர் இருந்தும் மாமாவை இவ்வளோ பெரிய கடலில் சிக்க வச்சிட்டோன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் மச்சான். என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம். அப்பா கடை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருனா நான் வாங்கவே விட்டுக்க மாட்டேன். அது அலைக்கு மேலே எம்பிட்டு சும்மா ஏறி போச்சு. ம், உண்மைதான் மச்சான். ஆனால் பாவம், மாமா மட்டும் என்ன பண்ணுவார்? அடுத்தடுத்து ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னா யாராக இருந்தாலும் சிரமம் தானே. சரி, நடந்ததை நினச்சி இனி வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பணத்தை எப்படி ரெடி பண்ணணுங்கிறது பற்றி தான் மச்சான் இப்போ நம்ம யோசிக்கணும். ஆமாம் மச்சான், பணத்துக்கு இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? தெரியல மாப்பிள்ள, என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் கேட்குறேன்னு ஒன்றுமே புரியல மாப்பிள்ள. கொஞ்சம் நஞ்ச காசுனா பரவாயில்ல, 10 லட்சம் ரூபா மாப்பிள்ள. எங்கே புரட்டு போகணும்னு நினச்சாலே நெஞ்செல்லாம் அடைக்குது மாப்பிள்ள, பயமாக இருக்கு மாப்பிள்ள. நீங்கள் பயப்படுற அளவுக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, அதெல்லாம் பணத்தை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஆமாம் மச்சான், 10 லட்சம் ரூபாவில் ஒரு மேட்ரே கிடையாது. என்ன மாப்பிள்ள, நிலம தெரியாமல் ஏதோ பேசிக்கிறீங்க? இம்பிட்டு புரிய தொகையை எப்படி ரெடி பண்ணுறது, யார் தருவா? அதுவும் 6 மாதத்துக்குள்ளே தரணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா மாப்பிள்ள? நடக்கும் மச்சான், அதுவும் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். அது ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி நம்ம ஊர் கம்மாய்க்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு லெதர் ஃபேக்டரி ஆரம்பிக்க போகிறாரு. அதுக்கு பவர் சப்ளை வாங்குறதுக்கு லைசன்ஸு, அப்ரூவல், அது இதுன்னு உங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு பெரிய ப்ராசஸ் லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ம், அதெல்லாம் முடிச்சு ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். பூரா பூரா ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸு, அடுத்த மாதம் வேற பல்க் ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கிறதா அக்ரிமெண்ட் வேற போட்டிருக்கிறாங்க மச்சான். சரி மாப்பிள, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, காரியத்தை முடிச்சு தர்ற ஆளுகிட்ட தானே நிலவரத்தை சொல்ல முடியும். நீங்க கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா உங்க டிபார்ட்மெண்டோட தலையீடு இல்லாம ஈஸியா இந்த வேலை முடியும். அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை லஞ்சம் வாங்க சொல்றீங்களா? லஞ்சம்னு ஏன் நினைக்கிறீங்க மச்சான்? நம்ம வீட்டை கடல்ல இருந்து மீட்கிறதுக்கு கடவுள் கொடுத்த அருமையான வாய்ப்பு நினைச்சுக்கோங்க. ஏய், என்ன அபசர நீ? அது இல்லை மச்சான். இங்கே பாரு, இப்படி கேவலமாக லஞ்சம் வாங்குற பணத்தில் தான் இந்த வீட்டை மீட்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. இங்கே பாரு, தங்கச்சி புருஷன் பார்க்குறேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசி வந்த மனுஷனாக இருக்க மாட்டேன். ஏய், போய. உனக்கு தெரியாத ஆளாக இருக்கானே, இவ்வளோ நேர்மையாக வேலை செஞ்சு என்னத்தை சாதிக்க போகிறோம்? மறைக்கிறான் கிளம்பிடுறான் சக்தியெல்லாம் போய்டு போய்டு.